வாசகசாலையின் கவிதை இரவு நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய கவிதை இரவில் உங்களுடன் நான் அருந்தமொழி ஆழினி. இன்றைய கவிதை இரவு நிகழ்வில் உங்களுடன் உமாதேவியினுடைய கவிஞர் உமாதேவி அவர்களுடைய சில கவிதைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். உமாதேவி வந்து அதிகமாக அவங்களுடைய நம் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு முகம். திரைப்பட பாடல்கள் மூலமாக, கவிதைகள் மூலமாக நம்ம எல்லாருக்குமே அதிகமாக அறிமுகமான ஒரு முகம் நம்ம கவிஞர் உமாதேவி அவர்களுடையது. நிறைய வந்து அவருடைய கவிதைகள் பார்க்கும்போது நிறைய கவிதைகள் வந்து நம்ம இப்போ இருக்க ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்களின் சார்ந்திருக்கிற குரலாகவும், அதே போல் பொதுவாக வந்து பெண்களின் உணர்வு சார்ந்து எழுதப்படுகிற ஒரு கவிதையாகவும், அதே போல் மதங்களை சாதியின் பேரால் நிகழ்த்தப்படுகிற வன்முறைகள் மீதாக ஒரு காத்திரமான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு வரிகளாக அவருடைய எல்லா கவிதைகளும் வந்து இருக்குது. இன்றைக்கி உமாதேவினுடைய நிறைய கவிதைகள் நான் எனக்குள்ளாக நிறைய கேள்விகளையும் அதே போல் நிறைய புரிதல்களையும் ஏற்படுத்தின சில கவிதைகளையும் நான் அவங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம முதல் கவிதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கவிதை மரணமும் அவனும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை. அதை நான் உங்களுக்காக இப்போ நான் படிக்கிறேன். அந்த வழியில் பயணிப்பவர்கள் எல்லாருக்கும் அவனை தெரியும், எனக்கும் கூட பரிச்சயம். தள்ளுவண்டிக்காரனை இறந்தபடி ஈஸ்வரன் கோயில் வாசலில் தெருமுனை கடையில் குவளையோடு சத்திரங்களின் பின்னால் இன்னும் எங்கெல்லாமோ அவனை கண்டு பற்றி அமிழ்ந்திருக்கிறேன். ஒரு தீக்குச்சி போல நிலை குலைந்து அடர்ந்த சடைமுடியும், அழுக்கேறிய ஆடையும், நீண்ட தாடியும் அருவெருப்பூட்டுவதாய் பேசுகையில் அவனது கண்களோ தீர்க்கதரிசியின் கண்களைப் போல் என்னை பரவசப்படுத்தும். அழுக்கேறிய ஆடையும் நீண்ட தாடியும் அருவெருப்பூட்டுவதாய் பேசுகையில் அவனது கண்களோ தீர்க்கதரிசியின் கண்களைப் போல் என்னை பரவசப்படுத்தும். நெருங்கி நிலை குறித்து சிநேகமாய் பகிர துடிக்கும் மனசு, கல்லெறியப்பட்ட குருட்டு நாயின் வாழ்வைப் போல் துருப்பிடித்த ஆணிகள் கழன்ற அவனது ஒற்றை சக்கரத்தை ஆழ்குள அலையின் கடைசி வட்டத்துள் நகர்த்தி கொண்டுள்ளான். மரணத்தில் நாம் நிறைவாக்கப்படுகிறோம், சரிதான். தனக்கென இலக்கோ இருப்போ எதுவுமே தெரியாத இவனை இந்த சூனிய வெளி மரணம் என்னவென்று நிறைவாக்கும். பொதுவாகவே எனக்கு இந்த கவிதையை படித்த உடனே தோணின சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே நம்முடைய எல்லா மதங்களிலும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயம், இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து நிலையானது கிடையாது, இதுக்கப்புறமா வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நம்ம எல்லோரும் தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இப்போ இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் பொதுவாகவே ஒரு மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது, இந்த மதம் வந்து நமக்கு எல்லா மதங்களும் எது வந்து எதை அடிப்படையாக சொல்லுது அப்படிங்கிறது ஒரு பெரிய புரிதல் நமக்கு இருக்கா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது கிறிஸ்துவ மதம் எதை அடிப்படைன்னு சொல்லுது அப்படின்னா, உன்னை போல் பிறனை நேசி அப்படிங்கிறது கிறிஸ்துவ மதத்துடைய அடிப்படை. அதே போல் விவேகானந்தர் வந்து இந்து மதத்தை பற்றி என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அடிப்பட்ட ஒரு நாயின் மீது காட்டுகிற கருணை தான் இந்து மதம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு ஐந்தறிவு ஜீவன் மீது நீ காட்டுகிற அந்த கருணை, தான் இந்து அந்த மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முகமது நபி வந்து ஒரு பண்டிகையை பற்றி வந்து சொல்வார், என்ன அப்படின்னா, நீங்கள் சமைக்கும் உணவின் மனம் எவ்வளவு தூரத்திற்கு பரவுகிறதோ அவ்வளவு தூரத்திற்கும் மக்கள் பட்டினி இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை பார்த்துவிட்டு சாப்பிடுவது தான் பண்டிகையை அனுசரிப்பதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்வார். இப்போ எல்லா மதங்களினுடைய அடிப்படை எதுவாக இருக்கிறது அப்படின்னா, பிறர் மீது காட்டுகிற அன்பு. அந்த அன்பு வந்து என்ன சொல்கிறது, பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் மீதும் பொதுவாக காட்டுகிற அன்பாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு மதம் அப்படிங்கிற ஒரு பேரால் இன்றைக்கி வந்து எப்படியான வன்முறைகள் இல்லை எப்படியான ஒரு சூழல் இன்றைய சூழல் வந்து எப்படி நிகழ்த்திட்டு அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வரிகளாக நான் இந்த கவிதை வரிகள் நான் பார்க்குறேன்.
ஏன்னா இப்போ அவனை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிற இப்படிப்பட்ட சில மனிதர்களை நம்ம வந்து பார்க்காம, அல்லது அவன் வந்து என்ன சொல்கிறான் அந்த ஒரு வரிகள் ரொம்பவே எனக்கு என்ன ரொம்பவே தாக்கின ஒரு வரிகள் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, நெருங்கி நிலை குறித்து ஸ்னேகமாய் பகிர துடிக்கும் மனசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவனுக்குள்ளாகவும் தன்மேல் காட்டு யாராச்சும் அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய, அந்த ஒரு அன்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட நம்ம கண்டும் காணாமல் போயிட்டு வந்து வேறு யாரை பார்க்க போகிறோம், அதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் இந்த இங்கே இருந்து போது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கவிதை வரிகளாக நான் இதை பார்க்குறேன். இந்த ஒரு புரிதலோட இன்னொரு ஒரு கவிதையும் நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கடின கம்பிகள் புடை சூழல், சப்பாத்தி மடல்கள் தரை விரிக்க, சொட்டும் குருதியோடு சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறது அழகிய பொன்னிற பறவையொன்று. பழைய ராட்சத பையை கழுத்தில் தொங்கவிட்டபடி தவமிருக்கும் வாசஸ்தலங்களில் விரதமுடு தீர்க்காயுள் வேண்டியதன் இணைப்பறவை. தார்ச்சாலையில் தகிக்கும் வெயிலில் உயிர் தளர ஒற்றை கூஜாவோடு வரும் எனதினிய மகள், உன்னை போலொருவனை நோக்கி இருந்தும் கருணை காட்டுகிறார்கள் கடவுள்கள் எப்போதும் என்னை போல் கழுவில் ஏற்றவே. இந்த ஒரு கவிதையும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு அர்த்தத்தோடு தான் வருகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எவ்வளோ விஷயங்கள் தன்னை சுற்றி எவ்வளோ அநீதிகள் நடந்தாலும், எவ்வளவு வன்முறைகள் நடந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் திரும்ப திரும்ப வந்து ஒரு பக்கமாக அந்த நீதி அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒரு சார்ந்து தான் இருக்குது. இன்னொரு எல்லார் மீதமான அந்த ஒரு நீதி இருக்க மாட்டேங்குது. இந்த கடவுள்களும் அப்படியானவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த கவிதையை வந்து முன்வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கவிதை இந்த சில கவிதைகள் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெண்ணினுடைய உணர்வுகள் எப்படியாக இருக்கும், அல்லது ஒரு பெண் பார்வையிலிருந்து அவள் பேசுகிற அந்த ஒரு விஷயங்கள் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின சில கவிதைகள் இது. நிறைய நம்மால் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாத, அல்லது அவர்களால் புரிய வைக்க முடியாத சில உணர்வுகளை பற்றி பேசுகிற ஒரு கவிதையாகவும் நான் அதை வந்து பார்க்குறேன். அந்த கவிதை நான் உங்களுக்காக இப்போ வாசிக்கிறேன். காதல் அப்படின்னு அந்த கவிதையினுடைய தலைப்பு. காற்றின் இசையலயத்தில் ஓட்டு விளிம்பில் வழிந்து கொண்டிருக்கும் மழைச்சாரத்தில், எரி நட்சத்திரங்களை விழுங்கிய நிலவின் கூடுதல் மௌனத்தில், உனக்கென உருண்டு கொண்டிருக்கும் இக்கவிதை கணத்தில், எப்படியெல்லாமோ என்னை உள் சுழல்களில் நிறைத்து தாய் தன் குழந்தையை தேற்றி தேற்றி பாலூட்டுவது போல் ஆளுமை செய்கிறது உன் இனிய காதல். நான் திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். காற்றின் இசையலயத்தில் ஓட்டு விளிம்பில் வழிந்து கொண்டிருக்கும் மழைச்சாரத்தில், எரி நட்சத்திரங்களை விழுங்கிய நிலவின் கூடுதல் மௌனத்தில், உனக்கென உருண்டு கொண்டிருக்கும் இக்கவிதை கணத்தில், எப்படியெல்லாமோ என்னை உள் சுழல்களில் நிறைத்து தாய் தன் குழந்தையை தேற்றி தேற்றி பாலூட்டுவது போல் ஆளுமை செய்கிறது உன் இனிய காதல். இது தன்னுடைய தன் மீது காட்டுகிற ஒரு காதல் எப்படியானது அப்படிங்கிற ஒரு சொல்லுகிற அந்த உணர்வோடு சார்ந்த ஒரு கவிதையாக நான் அதை பார்க்குறேன். அடுத்து உங்களுக்காக இன்னொரு ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். இந்த கவிதையை பார்க்கும்போது இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு தருணத்தில் ஏற்படுகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஏமாற்றம், அதனை ஒட்டிய கவிதை வரிகளாக இது வந்து இருக்குது. அந்த கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சுட சுட பெய்யும் மழையாய் எனக்கான தேவை எதுவாயினும், உன் காலடி சப்தத்தில் கூட்டி தள்ளப்படும் மூளையில், சுட சுட பெய்யும் மழையாய் எனக்கான தேவை எதுவாயினும், உன் காலடி சப்தத்தில் கூட்டி தள்ளப்படும் மூளையில், பட்டாம்பூச்சியின் லாவகமாய் தொரட்டு முள் வாழ்க்கை, கண்ணித்திரை கிழிசலில் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாயிற்று, ஏற்றுக்கொள்ளும் பாரமாய் இரவுகள், வித்தைக்காரனின் அசைவிற்கேற்ப ஆடி அடங்கி கிடக்கும் பெட்டி பாம்பாய் உடலோடு மனசும், வெறுமனான பார்வைக்கு நீள்கரத்தின் ஆசுவாசம், அரளிப்பூவையும் எஞ்சு நிற்கும் பெரும் வெப்பமாய், ஆயினும் அலைகள் பழக்கமாயிற்று நுரையாகி உறைந்து போவதற்கும் ஊடாக மடிந்து மிழ்வதற்கும், ஆயினும் அலைகள் பழக்கமாயிற்று நுரையாகி உறைந்து போவதற்கும் ஊடாக மடிந்து மிழ்வதற்கும்.
இது வந்து இதுக்கான ஒரு விவரணை தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அவள் எந்த சூழலில் இருக்கிறா, இல்லை அவளை எந்த ஒரு மனநிலையில் இருக்கிறா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழலில் அவள் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு ஒரு செயலை பற்றின ஒரு அது வந்து ஒரு இயந்திரத்தனமான எல்லாமே இயந்திரத்தனமாக நிகழ்ந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு கவிதையை நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிச்சயமாய் என்னோடு கை கலக்கும் உன் மீட்சியின் சிறகுகள் இப்போதெல்லாம் என்னை துண்டிக்கவே முனைப்பாயிருக்கின்றன. பரிச்சயமாய் என்னோடு கை கலக்கும் உன் மீட்சியின் சிறகுகள் இப்போதெல்லாம் என்னை துண்டிக்கவே முனைப்பாயிருக்கின்றன. உன் தொடுதல் என்னை துக்கம் காப்பதுவாய், உன் தழுவல் என்னை வருடி கொடுப்பதுவாய். நீ வேண்டுமானால் சிலாகித்து கொள்ளலாம், நீ வேண்டுமானால் சிலாகித்து கொள்ளலாம், புரிந்து கொள். கால் தொட்டு போகும் அலையின் நொடியில் நிகழ்த்துவிடும் உன் சாகசங்கள் எப்போதுமே எனக்கு அந்நியம்தான். புரிந்து கொள். கால் தொட்டு போகும் அலையின் நொடியில் நிகழ்ந்து விடும் உன் சாகசங்கள் எப்போதுமே எனக்கு அந்நியம்தான். அந்த கவிதையை படிக்கும்போது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய காட்டுகிற அன்பு ஒரு அன்பு, அது வந்து எந்த ஒரு யார் யார் மீது யார் காட்டுகிற அன்பாக அன்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அன்பு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான ஒரு அன்பாக இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஏமாற்றத்தோட தொணியிலோடு இருக்கக்கூடிய அந்த வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆகப்பெரும் ஒரு ஏமாற்றின் மூலமாக வரக்கூடிய ஒரு வரிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு ஒரு கண நேரத்தில் நீங்கள் நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்குற அந்த விஷயங்கள் இல்லாமல் அந்த அன்பை வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு செயல் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பதாகை ஏந்தும் பறவை, அந்த கவிதையினுடைய தலைப்பு. ஒரு இனிய பறவை தன் வாழ்க்கையை அலகுகளில் சுமந்தபடி கூடடைகிறது. உன்னை சுழலும் திசை என என் இரத்த நாளங்களில் ஒற்றி எழுவதிலிருந்து இருக்கமற்ற எனது ஆடையை காற்று பிரதேசங்கள் புடைத்து காட்டுவதிலிருந்து குதிக்காலுயர்ந்த என் செருப்பு பட்டையை குனிந்து தளர்த்தி விடுவதிலிருந்து நான் கிராமத்து பெண் என்பதில் சகல அலட்சியம் உனக்கு. நான் கிராமத்து பெண் என்பதில் சகல அலட்சியம் உனக்கு. போகிற போக்கில் சடாரண அடித்து செல்லும் என் வழிப்பயணம் உள்ளே வயல்வெளிகளின் சாயல்களோடும் ஓலைச்சரங்களின் சலசலப்போடும் வளர்ந்து போன எனக்கு உன் நாகரிக முலாம் புசி நடக்க தெரியவில்லை அன்பே என்றாலும். வயல்வெளிகளின் சாயல்களோடும் ஓலைச்சரங்களின் சலசலப்போடும் வளர்ந்து போன எனக்கு உன் நாகரிக முலாம் புசி நடக்க தெரியவில்லை அன்பே என்றாலும். நான் தனித்து விழும் அந்தகார சூழலில் நீ தாங்கிக் கொள்வாய் என்றும் நினைத்ததில்லை. நான் தனித்து விழும் அந்தகார சூழலில் நீ தாங்கிக் கொள்வாய் என்றும் நினைத்ததில்லை. ஏனெனில் என்னை வீழ்த்துவது உன் இயல்பல்லவா கண்ணா. பறப்பின் வீச்சமுணராது எதிர்கொள்ளும் தெம்போடும் துணிச்சலோடும் நீளத்திற்கும் நீளத்திற்கும் விரிக்கப்பட்டுள்ளன சிறகுகள். பறப்பின் வீச்சமுணராது எதிர்கொள்ளும் தெம்போடும் துணிச்சலோடும் நீளத்திற்கும் நீளத்திற்கும் விரிக்கப்பட்டுள்ளன சிறகுகள். இந்த ஒரு கவிதையினை பார்க்கும்போது நமக்கு ஒரு இரண்டு விதமான இந்த ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு நான் சொல்லலாம். இரண்டு விதமான புரிதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதைன்னு சொல்லலாம். இந்த கவிதைகள் வந்து அவளுடைய புறக்கணிப்பை பற்றி பேசுகிற ஒரு புறக்கணிப்பை பேசுகிற அதே நேரத்தில் அந்த புறக்கணிப்பை வந்து நான் எப்பவுமே என்னுடைய மனதை ஏற்றுக்காது. ஏன்னா அதுலேருந்து தாண்டி வரக்கூடிய ஒரு துணிச்சலும் இல்லை அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதில் பேசுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீளம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நீளம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வந்து அது ஒரு புரட்சிக்கான அது சிம்பலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வண்ணம் சொல்லலாம். அப்போ அந்த ஒரு புரட்சி இல்லை அந்த ஒரு துணிச்சல் எப்பயுமே எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் எப்போதும் என்னுடைய இருக்கிறது. நீ என்ன தான் வந்து உன்னுடைய அன்புக்காக நான் இயங்குகிற அதே சமயத்தில் உன்னுடைய எல்லாவுக்கானும் இயங்குகிற அதே சமயத்தில் உன்னுடைய உதாசனங்களையும் கடந்து அந்த உதாசனங்களையும் தாண்டி என்னால் ஒரு அந்த ஒரு துணிச்சலோடு என்னால் இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு துணிச்சலோடு பேசக்கூடிய ஒரு வரிகளாக நான் அந்த கவிதை வரிகளை நான் பார்க்குறேன். அடுத்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
அடுத்த கவிதையை நீங்கள் பார்க்கும்போது, இந்த கவிதையும் பார்க்கும்போது ஒரு விதமான என்ன சொல்கிறது, ரொம்பவே வந்து அவங்களை ரொம்ப பாவமாக சொல்லாமல், அதே போல் அவர்களை வந்து தாழ்த்தி சொல்லாமல், கஷ்டங்களையே சொல்லிட்டு இல்லாமல், அதையும் தாண்டி வருகிற ஒரு புரட்சி மிக்க ஒரு வரிகளாக, அல்லது அதை தாண்டி துணிவோடு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கவிதை வரிகளாக வந்து இந்த கவிதை வரிகளை அவங்க எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விதைகள் அபாயகரமானவை அப்படிங்கிறது அந்த கவிதை. சகதி கொஞ்சும் சூனிய வாழ்வின் தீர்த்தங்கரைகளில் முகிழ்க்கும் பருவங்களை மிக நடுக்கத்துடனும் உக்கிரத்துடனும் கடந்தடைவது மாபெரும் சாகசம். பூசி மெழுகப்பட்ட இரவின் படுக்கை என விரிந்து கிடக்கிறது காலம். மண்பதை சுவர்களென நீட்டி குவிக்கப்பட்ட வைக்கோல் போர் மறைவுகள் உடல்கள் அறுத்துண்ணும் பேய்கபாலமாயிற்று. நான் அவளை வெளிக்கு அழைத்த போது கழுகுகள் நினநீர் கொப்பளிப்பை கொத்தி பிராண்டின. பிசு பிசுக்கு புணரக் கிடந்தாள் ஒழுத்தி. திசைபுறவு உருவழிந்து அடித்துச் செல்லப்பட்ட போக்கிடந்தோறும் புகலிடமாக்கிக் கொண்டதில் எஞ்சியது தாய்மை. தீப்புலன்கள் சுருண்டெறியும் அக்காவின் அபயக்குரலுக்கப்பால் நகக்கீரர்களோடு நடுங்கும் அப்பெண்ணின் வழித்தெடுக்கப்பட்ட மூளையும் உடலும் சில வேறு நாட்களில் காலங்களை கக்கத்தில் எடுத்துக்கொண்டு சந்து சந்திகளை ஆக்கிரமிக்கும் சாம்பல் நிற கத்தியோடொரு மகவை ஈன்றெடுத்தாள். அவ்வாலை சிறுமி சதைகளிறுக்கி தகதகக்கும் கத்தியில் வெண்தி மூட்டுவதிலும் அவள் உயிர்ப்புக்கான விந்தை தேடுவதிலுமே தன் பொழுதை கழிக்கிறாள். சதைகளிறுக்கி தகதகக்கும் கத்தியில் வெண்தி மூட்டுவதிலும் அவள் உயிர்ப்புக்கான விந்தை தேடுவதிலுமே தன் பொழுதை கழிக்கிறாள். அடிமரத்தை விட அதன் விதைகள் அபாயகரம் என்பதால் இனி எதுவும் நடக்கலாம். அடிமரத்தை விட அதன் விதைகள் அபாயகரம் என்பதால் இனி எதுவும் நடக்கலாம். இந்த ஒரு கவிதை நீங்கள் பார்க்கும்போது, இதுகாலம் நடந்த எல்லா வன்முறைகளையும் அல்லது ஒரு பெண்ணின் மீது நிகழ்த்தப்பட்ட எல்லா வகையான வன்முறைகளுக்கு பின்னாடி அதற்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து சாதாரணமாக அப்படியே பொறுத்துட்டே போவாங்க அப்படின்னு இல்லாமல் அதை தாண்டி அவர்கள் வீறு கொண்டு எழுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடவே இந்த கவிதைகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான வரிகளோடு தான் அந்த கவிதைகள் வந்து அமைஞ்சிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதை, கிட்டத்தட்ட இதே போல் ஒரு தொனியில் எழுதப்படக்கூடிய ஒரு கவிதை. இதை வந்து எல்லா இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களின் மீதாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா வகையான, அது வந்து மதம் என்கிற பெயராலும் சரி, இல்லை சாதி என்கிற பெயராலும் சரி, பெண்களின் மீது நிகழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் எல்லா வன்முறைகளுக்கும் மீதான ஒரு கேள்வியாக இன்றைக்கி எழுப்பப்படுகிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போகும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பார்க்கும்போது. ஏன்னா அப்படின்னா நம்ம தலித் அப்படின்னு சொல்லும்போது தலித் பெண்கள் அப்படிங்கிறது அவங்க டபுள்லி அப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண் என்பதாலும் அவள் ஒடுக்கப்படுகிறாள், அதே போல் பெண்ணாக இருந்தாலும் அவள் ஒரு தலித் அப்படிங்கிறதுனாலும் அவள் அடக்கப்படுகிறாள் அல்லது ஒடுக்கப்படுகிறாள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது மாதிரியான எல்லா சூழல்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வன்முறைகள் மீதாக ஒரு கேள்விகளை இந்த ஒரு கவிதை எழுப்புது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு கொலைக்கருவிகள் பரிணாமம் பெறுகின்றன. கொலைக்கருவிகள் பரிணாமம் பெறுகின்றன. சாதி பெருமைகளை காப்பாற்ற சாணிப்பாள் ஒரு கொலைக்கருவி. பெண்ணுக்கு வாரிசுரிமை மறுத்த உங்களுக்கு கள்ளிப்பால் ஒரு கொலைக்கருவி. வக்கற்ற ஆண்கள் வாழ வரதட்சணை முதலீடாக்கும் நெருப்பு ஒரு கொலைக்கருவி. அறிவினால் வெல்ல முடியாத பிக்குகளை அதிகாரத்தால் அழித்த கழுமரங்கள் உங்கள் கொலைக்கருவி. ஆண்டை எஜமான் பண்ணை என்று அடையாளங்களால் கொழுத்து போன உங்களுக்கு சாதி கலவரங்கள் ஒரு கொலைக்கருவி. மதக்கலவரங்கள் ஒரு கொலைக்கருவி. அறிவாள் குடிசை லாரி ரயில் அனைத்துமே உங்கள் கொலைக்கருவி. புராதான புராணங்களில் மட்டுமல்ல, நவீனமான விமர்சனங்களில் கூட பெண்களை உங்களால் வன்புணர முடிகிறது.
புராதான புராணங்களில் மட்டுமல்ல நவீனமான விமர்சனங்களில் கூட பெண்களை உங்களால் வன்புணர முடிகிறது. குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கும் உங்களுக்கு குழந்தைகளை புணர்வது தவறில்லைதான். ஆன்மீகர் உரிமை மறுக்கும் உங்களால் பெண்களை எளிதாய் வெல்லவும் முடியும், கொல்லவும் முடியும். ஆன்மீகர் உரிமை மறுக்கும் உங்களால் பெண்களை எளிதாய் வெல்லவும் முடியும், கொல்லவும் முடியும். எங்கள் கேள்விகளும் கண்ணீரும் உங்கள் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தினாலும் படுத்தலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கையும் புனிதங்களும் பெண்களை நிர்வாணப்படுத்துகிறது. தீமுட்டி வலம் வர சொல்கிறது. அப்பனும் மகனும் ஒரே பெண்ணோடு வல்லுறவு கொள்கையில் கொழுந்துவிட்டு எரிகிறது. கொடூரமாய் கொல்லும் உங்களால் நாங்கள் ஒருவேளை இறந்து போனது சரிதான். கொடூரமாய் கொல்லும் உங்களால் நாங்கள் ஒருவேளை இறந்து போனது சரிதான். வீதிகளிலும் விலங்குகளோடு கூடி கழித்த வேத பண்பாட்டை நீங்கள் மீட்டுத்தான் விட்டீர்கள். உங்கள் மதங்களில் ஆண்களே தெய்வம் என்பதால், அதிகாரமே ஆண்கள் என்பதால் ஆண் குறியும் ஒரு கொலைக்கருவி. கொலைக்கருவி ஏந்தி மதப்பெருமையோடு தேசமெங்கும் திரியுங்கள். வரலாற்றை புரட்டும் பொழுது தெரியும், நீங்கள் கொன்றது உங்கள் அன்னையாகவோ மகளாகவோ இருக்கலாம். இந்த ஒரு கவிதை வரிகளில் இன்றைக்கி நிகழ்ந்து இதுகாலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா வகையான ஒரு வன்முறைகளுக்கான ஒரு கேள்வி அவங்க எழுப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அந்த வரிகள்லேருந்து தொடங்கி, சாதியிலேருந்து தொடங்கி, ஒரு மத ரீதியாலேருந்து தொடங்கி, அல்லது ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீதான ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமாக சேர்த்து ஒரு சொல்லிவிட்ட ஒரு கவிதை வரிகளாக நான் நினைக்கிறேன். எல்லாற்றையும் நம்ம பார்க்கும்போது இந்த வரலாற்றை நம்ம புரட்டும் போது திரும்ப அந்த இதுகாலம் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு, அது வந்து உண்மையானதும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே வரலாறுகள் ஒரு பக்கம் வந்து வரலாறுகள் நிறைய உண்மைகள் மறுத்தாலும் அந்த உண்மைகள் வெளிக்கொள்வதற்காக நிறைய குரல்களும் ஒரு காலத்தில் எழுப்பப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்படியான ஒரு கேள்வியோட இந்த ஒரு கவிதையை வந்து அவங்க நிறைவு செஞ்சுருக்காங்க. கடைசியாக இந்த நிகழ்வோட நிறைவு கவிதையாக நான் உங்களுக்காக ஒரு கவிதையை வாசிக்கிறேன். இந்த கவிதையை பார்க்கும்போது இதுவும் ரொம்பவே இப்போ இருக்கிற ஒரு அரசியலை, இப்போ இருக்கிற ஒரு எப்படியான ஒரு அரசியல் இந்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது இந்த அரசியலும் சரி அல்லது இந்த சமூகமும் சரி எப்படி ஒரு மக்களுக்கு ஒருதலைபட்சமாக இந்த சமூகம் நடந்து கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தில், அதில் அவங்களுக்குள்ளாக அந்த மக்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்வியல், அவர்கள் எப்படியான சூழல் இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பேசுகிற ஒரு கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. அன்னாடங்காட்சி அப்படிங்கிற இந்த கவிதை. கூடுகளை சுமந்தலையும் பறவையல்ல நாங்கள். அழுக்காற்றின் ஓரங்களில்தான் எங்கள் அரண்மனை, அந்த புறமும் அதற்குள்ளேதான். பறக்கும் ரயில் பாலத்திற்கோ எழில்மிகு சென்னைக்கோ எங்களைத்தான் இடம்பெயர்ப்பீர். தின்று கொழுத்தவனின் தொப்பை போல் அடம் பிடிக்காமல் செடி விட்டு செடி பறக்கும் தும்பி போலவே பறந்து செல்வோம். ஆனால் சின்ன கொடி குத்தி என் குழந்தைகிட்ட ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கும்போது உழுந்து சிரிப்போம். உடம்பு நோக சேர்த்த பணம் பெருமாளுக்கும் ஐயப்பனுக்கும். குழந்தைங்க படிப்பு செலவுக்கு சுரேஷ் ஃபாதரிடம்தான் தலை சொறிவோம். பிள்ளைக்கு புறையறினால் கூட மசூதியில்தான் மந்திரிப்போம். குளம் கோயில் இல்லாத எங்களுக்கு புத்தர்தான் குலதெய்வம். இந்த கடைசி கவிதையை பார்க்கும்போது இது வந்து இதுக்கான அதிகமான ஒரு விவரணை நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக அநீதி எப்படியாக இருக்கிறது, ஒரு மக்கள் ஒரு பக்கமாக இருக்கிற அந்த மக்கள் மீதாக இந்த அரசியல் கட்சிகளோ சரி, இல்லை இந்த அரசியலும் சரி, இல்லை இந்த சமூகம் சரி, எப்படியான ஒரு ஒடுக்குமுறைகளை, எப்படியான ஒரு புறக்கணிப்பை நிகழ்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கவிதை வரிகளில் அவங்க வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது அவர்களுக்குள்ள அதையும் தாண்டி
அவர்களுக்குள்ளாக நிறைந்திருக்கிற அந்த வாழ்வியலை பற்றி ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எனக்கு இதில் இந்த ஒரு கவிதையில் ரொம்பவே பிடிச்ச வரிகள் அப்படிங்கும்போது இந்த கடைசியில் இருக்கிற அந்த வரிகள் அது திரும்ப உங்களுக்காக நான் இது ரொம்ப வாசிக்கணும்னு நினைக்கிறேன். உடம்பு நோக சேர்த்த பணம் பெருமாளுக்கும் ஐயப்பனுக்கும், குழந்தைங்க படிப்பு செலவுக்கு சுரேஷ் ஃபாதரிடம்தான் தலை சொறிவோம், பிள்ளைக்கு புறையேறினால் கூட மசூதியில்தான் மந்திரிப்போம், குளம் கோயில் இல்லாத எங்களுக்கு புத்தர் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லாமே இந்த பணம் எல்லாமே ஒரு கோயில்களுக்காகவும் தன்னை எந்த காலத்திலையும் வந்து தன்னை உள் சேர்த்து கொள்ளாத ஒரு தெய்வங்களுக்காகவும் செலவிடக்கூடிய ஒரு அறியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு வாழ்வியலை பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க. அவ்வளோ அழகாக அந்த வரிகள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து யதார்த்தமும் கூட, அது இந்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற விஷயங்களும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கவிதை நமக்குள்ளாகவும் சரி, அல்லது இந்த கவிதை வரிகளை வாசகர்களுக்குள்ளாகவும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளையும் அதே போல் மிகப்பெரிய புரிதலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு கவிதை வரிகளாக இவங்க உமாதேவி அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் உமாதேவியினுடைய நிறைய கவிதைகளை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை இரவை நிறைவு செய்கிறேன்.